வணக்கம். நம்ம வந்து வாவு சிதம்பரனார் நூல் ஒன்று எழுதியிருக்கோம். இந்த நூல் வந்து அவரே கைப்பட கோவை சிறையில் எழுதினப்ப எழுதின நூல். இது கவிதை வடிவத்தில் தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கார். அதை வந்து தாளில் இருந்ததை ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு அவருடைய மகன் வந்து பதிப்பு நூலாக பதிப்பிச்சிருக்காரு. அந்த நூல் தான் அது. இதை மின்விடல் பண்ணி விக்கியில் போட்டிருக்கோம். இதில் வந்து கவிதை வடிவத்தில் அந்த நூல் இருக்கும். இது மிக சிறப்பாக எப்படி நம்ம வந்து பங்களிப்பு செய்யலான்னு பார்ப்போம். இதில் எந்த நேரத்தையும் மாற்றாதீங்க. இப்போ சில இது மஞ்சள் சிவப்பு இது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம முதன்மையாக முதல்ல செய்ய வேண்டியதை நம்ம எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 எடுத்துக்குவோமே, 5 திறந்து பார்ப்போம். இதில் என்னன்னா இந்த பக்கத்தில் முழுமையாக எழுத்துப்புழை வடிவம் அப்புறம் விக்கி வடிவம் எல்லாம் சிறப்பாக கொடுத்துருந்தனால இது வந்து நம்ம வந்து மஞ்சளாக வந்து மாற்றியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நடுவில் இருந்த பாடல் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து இப்படி குறியீடு வந்து போட வேணாம், அதில் மேம்பாடு பண்ணணும். சரியா, எளிமையாக நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறேன். சரியா, தேர்ந்தெடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இந்த வீடு போட்டு நான் சேமிச்சிட்டேன். இப்போ இது வந்து அச்சு பக்கம் மாதிரியே இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் தள்ளி ஒரு சொல் தள்ளி அச்சு பக்கம் மாதிரி வந்துச்சு. முதல்ல நடுவில் இருந்தது. சரி, இது மாதிரி இது முல்லை பாருங்கள், சின்னூண்டு இருக்குது, இங்கே பெரிய கூடு இருக்குது. அப்போ இது திறக்கணும். என்ன பண்ணணும்னா இங்கே பெரிய கூடு போடணும். சரிங்களா, அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு சில வசதிகள்லாம் விக்கியில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். நம்ம அதை குறியீடுகள் போடுறதுக்கு இப்போ நான் அது குறியீடும் போட்டுட்டேன் நான். சரிங்களா, சரி, இது ஆராய்ச்சின்னு போட்டேன் பார்த்தேன். சரி, இப்போ பெரிய குறியீடு வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்தில் எழுத்துப்பொழையெல்லாம் நீக்கியிருந்தாங்க, வடிவத்தை நான் கொடுத்தேன் அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டு விதமாக நம்மளுடைய முயற்சியை வச்சுக்கிட்டால் நமக்கு எளிமையாக இருக்கும். ஒன்று என்னன்னா முதல்ல திறந்து இந்த பக்கத்தில் இருக்கிற எழுத்துப்புழைங்களாம் நீக்கணும் நீங்கள். சரிங்களா, இது ஏன் இப்படி இருக்குது, இதில் வந்து பத்தி மாதிரி இருக்குது. இப்போ அழகாக பாடல் வடிவம் இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா அப்படியே தேர்ந்தெடுங்க. பொயம்னு ஒரு இது இருக்கும், பாடல் இல்லையா, அதனால் ஆங்கிலத்தில் அந்த ஆங்கிலம் சொல்லுவேன்னா பொயம். மேலேங்கிலையும் போடணும். சரிங்களா, பிளாக் சென்டர் பொயம், அதாவது நடுவில் பாடல் வந்திருக்கு. சேமிச்சிட்றேன். இப்போ நான் சேமிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ அழகாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது பாடல் வடிவத்தில் இருக்குது, மேம்படுத்தணும். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா குறியீடுகளை பற்றி கவலைப்படாதீங்க எப்பயுமே. ஆச்சுங்களா, நீங்கள் வந்து பக்கத்தை வந்து எல்லா பாடலுக்கு மேலே வந்து இதை வச்சுக்கிங்க. இந்த பக்கத்தை எடுத்துக்காட்டாக வச்சு நீங்கள் போடலாம். சரியா, மேலே ஒரு வரி பாடல் வடிவம் இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, மேலே ஒரே ஒரு குறியீடு போட்டிருக்கேன். இந்த குறியீடு எத்தனாவது பக்கம், அது 6வது பக்கம் எடுத்து எல்லாத்துலேயுமே போடலாம். நீங்கள் நான் இப்போ நிறையா பக்கத்தில் நானே ஏற்கனவே போட்டுட்டேன் நான். சரிங்களா, இப்படி போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே மாதிரி அடிக்கோடு போட்டு இதெல்லாம் வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணணும்னா ரூல் அப்படின்னு போடணும். ரூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃப் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது, இதை எடுத்து கூட நீங்கள் 6வது பக்கத்துலேருந்து கொடுத்து எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லா பக்கத்துலேயும் போடலாம். போட்டுட்டு சேமிச்சுருங்க. இப்போ இதில் எல்லா குறியீடும் நான் போட்டுட்டேன். ஆனால் எழுத்துப்பிழையை நீக்கணும், வடிவம் தரணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்தது, எப்பயுமே சரி இது மாதிரி குறியீடு குறியீடுலாம் கவலைப்படாதீங்க, வேணும்னா எடுத்து போட்டுங்க அதுலேருந்து 6வது பக்கத்துலேருந்து. அப்புறம் 7 போவோம் நம்ம. 7லேயும் அதேமாதிரி, நான் ஏற்கனவே குறியீடுலாம் போட்டேன், வடிவம் ஓரளவு கொடுத்துருக்கேன். இந்த எழுத்துப்பிழையை மட்டும் நீங்கள் சரி பார்க்கணும். இந்த அடி குறியீடுலாம் எப்படி போடணுங்கிறத நீங்கள் 7வது பக்கத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா, 7வது பக்கத்தில் கற்றுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து மேலே போட்டுங்க, இதை எடுத்து கீழே போட்டுங்க. முன்னே ஒரே ஒரு குறியீடு தான் போட்டேன், இப்போ முழு குறியீடு இந்த பக்கத்தில் இருக்குது, 7வது பக்கத்தில். 6வது பக்கத்தில் கொஞ்சம் சுருக்கமாக மட்டும் போட்டு கொடுத்தேன். சரி, எனக்கு இந்த குறியீடுலாம் வேணாங்க, நிறைய பேர் குறியீடுல தான் தப்புன்னுவாங்க, அதனால் அவங்க செஞ்ச முயற்சி எல்லாமே தப்பாக போயிடும். அதெல்லாம் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் சில இதில் குறியீடு போடாமல் இருப்பேன். போடாமல் இருந்தால் நீங்கள் 6, 7, 8 எடுத்துக்காட்டில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரியா, பாருங்கள் இதில் போடாமல் இருக்கேன். சரி, இது மாதிரி போட்ட பக்கத்தில் என்ன பண்ணலாங்க அப்படின்னா, போட்ட பக்கமாக இருந்தாலும் சரி குறியீடு, போடாத பக்கமாக இருந்தாலும் சரி, இப்படி தரங்க. 100 எடுத்துக்குவோமே, 94 எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது, நான் வந்து குறியீடுலாம் போட்டுட்டேன், ஓரளவு பாடல் வடிவம் அச்சு மாதிரி இருக்குது, ஆனால் முழுமையாக இல்லை.
குறியீடை பற்றி கவலைப்படாமல் எழுத்து பிழைகளை நீக்குங்க. எழுத்து பிழையை நீக்கும் போது இது சின்னூண்டு இருக்குது இல்லையா, இது சின்னதாக இருக்குது இல்லையா, அது பெருசுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணால் மெய்ப்பு கருவிகள் ஒன்று இருக்குது, அழுத்துனீங்கன்னா இப்படி ஒன்று வரும் கூட்டல் குறி மாதிரி, அதை அழுத்துனீங்கன்னா அது பெருசாகும் அப்படியே. சரிங்களா, இப்படி பெருசாகும். இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே ஒரு ஏசு சிலுவை இது மாதிரி குறியீடு இருக்குல்ல, அதை குறியீடுகளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு எழுத்து பிழையை மட்டும் நீக்குங்க. சரிங்களா, இதில் முக்கியமாக எழுத்து பிழையை நீக்கும்போது இங்கே பாருங்க, சவுண்ட் இருக்குது முதல்லது இல்லையா, இதை செலன்னு எழுதக்கூடாது. நம்ம செலத்தரத்தில் எழுதக்கூடாது, சௌத்திரத்தில். இப்போ இங்கே தனியாகவே எழுதி காமிக்கிறேன். செல சவுண்ட் தான் அதில் இருக்குது. சில பேர் இப்படி எழுதுவாங்க, சே போட்டு அச்சில அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது இங்கே இருக்க எழுத்துப்பிழை திருத்தாது மாதிரி இப்படி தான் இருக்கும், அது சவுன்னு நினைப்பீங்க, ஆனால் சவு கிடையாது, இது சில தான். சவுங்கிறதுக்கு சா போட்டு சவு, இது ஒரே பாருங்க, ஒன்று ரெண்டு ரெண்டு முறையில் நீக்கிடுது. ஆனால் நீங்கள் செலன்னு எழுதினீங்கன்னா மூணு முறை நீங்கும், ஒன்று ரெண்டு மூணு. சரிங்களா, இந்த பிள்ளைகள் தான் அதிகமாக வரும், இதை நீக்கிடுங்க. அப்புறம் ஓ குரில் நெடில் ஓ, அது கவிதை படிக்க தமிழ் படித்தவங்களுக்கு நல்லாவே புரியும், அது அதை வராமல் பார்த்துக்குங்க. இப்படி எழுத்து பிழையை மட்டும் நீக்கிக்கிட்டு எந்த நேரத்தையும் மாற்றாதீங்க. நிறைய பேர் இப்போ மஞ்சள் பச்சை இதெல்லாம் ஊதாலாம் மாற்றுவீங்க, அதெல்லாம் எதுவும் மாற்றாமல் சேமிச்சிருங்க. இப்படி சேமிச்சிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து மாற்றங்களை பதிப்பிடுகன்னு இருக்கும். இங்கே வந்து சுருக்கத்தில் எழுத்து பிழை நீக்கம், பிழை நீக்கம்னு எழுதிட்டு பிழை நீக்கம் செஞ்சுட்டு மாற்றங்களை பதிப்பிடுங்க, அழுத்தினீங்கன்னா முடிஞ்சது வேலை. இப்படி இந்த நூல் முழுமையாக எழுத்து பிழையை நீக்குங்க. நம்ம ஒரு ஒரு மூணு நாள் எல்லாம் செஞ்சிட்டோம்னா அடுத்த மூணு நாள் வந்து எப்படி இதை மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பத்து நாளில் இதுமாரி நம்ம வந்து எவ்வளோ விரைவாக நம்ம நூலை செய்கிறோமோ அவ்வளோ ஒரே நிறையா நூலை உருவாக்கலாம். அதாவது தமிழ்நாடு பூரா ரெண்டு வருஷமாக நிறைய பயிலரங்கு நடக்குது. விக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய நடக்குதே ஒழிய மஞ்சளாக மாற்றிட்டு நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கூடாது. இது வந்து ஒரு இணையச்சுவடி, அன்றைக்கி ஓலைச்சுவடி கல்வெட்டு மாதிரி இணையச்சுவடி, இது காலத்துக்கு அழியாதது. அப்போ நம்ம ரொம்ப பொறுப்புணர்வோடு வந்து நம்ம பிழைகளை நீக்கணும், அப்புறம் வடிவம் தரணும். நீங்கள் நிறத்தை மாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காதீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். திரும்பவும் சந்திப்போம் நம்ம. வணக்கம்.